அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இப்போ அன்றாதபுரம் வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் வந்து இன்றைக்கு நான் வீடியோவில் என்ன காட்டப்படுறேன்னு சொன்னால், உங்களை ஜேதவனராமன் சொல்லி ஒரு பிகாரையை தான் நான் காட்டப்படுறேன். ஜேதவனராமன் சொல்லி ஒரு பிகாரையும், அடுத்த இன்னொரு பிகாரையும் உண்டு. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க, ஜேதவனராமைக்கு தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இன்னொரு 3 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம். 1.5 கிலோமீட்டர் கிட்ட தூரம் இருக்கும் ஜேதவனராமைக்கு. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலில் வர வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சமூக வலைத்தளங்களை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்து கொடுங்க. அதில் போர்ட் போட்டிருக்கு பாருங்க, ஜேதவன ராமைய. நான் தான் பேர் தெரியாமல் சொல்லிட்டேன், ஜேதவன ராமைய. இந்த நம்மளோட கண்ணுக்கு முன்னால் தெரியாதவா பாருங்க, ஜேதவன ராம காரை. நம்ம காரை ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணி போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணோம். ரைட், ஓகே. ஜேதவன ராமையன்னு சொல்கிற விகாரைக்கு வந்திருக்கோம். விகாரை இந்த பாதி நிமிஷம் பின்னுக்கு அப்படியே தெரியுது உங்களுக்கு. இந்த விகாரை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சாதி அரவாசி பாதி இருக்காது. இன்னொரு விகாரை நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். அதில் பேரை நான் சொல்கிறேன்னு போகிறேன். அந்த இது வந்து அந்த விகாரை வந்து அந்த கோபுரம் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வாங்க உள்ளே போய் ஜேதவன ராமைய விகாரையை சுற்றி பார்த்துட்டு வருவோம். ரைட், ஓகே. அப்படியே பாருங்கள் இந்த ஏதவன ராமைய விகாரை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. ஓ, இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பரப்புண்டு பாருங்க. இந்த விகாரையில் கொஞ்சம் ஆக்கள் குறைவாக தான் இருக்குது. மற்றபடிக்கு ருவன் வெளிசாய அப்படியே அந்த விகாரைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் கணக்கு பேர் நிற்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த விகாரைகளை வரும்போது ஒயிட் கலர் டிஷர்ட் எல்லாம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்தது தான் அழகு. நம்ம அப்படி போட்டு வரையில சரி. இதெல்லாம் தூண் தூணாக இருக்கு, என்ன ரீசன் எனக்கு தெரியலை. என்ன தெரியுற கொடி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பௌத்த அவங்களோட பௌத்த மதத்தை பிரதிபலிக்கிற கொடி. சரி, இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாட்டா போட்டு நடக்கக்கூடாது, வெறுங்காலாக தான் நடக்கணும். இந்த வெயிலில் நடக்கும்போது சரியான சூடு சூடு. இதில் வந்து டொனேஷன் பாக்ஸ் இருக்குது, நம்ம எதுவும் டொனேட் பண்ணுறேன்னா டொனேட் பண்ணலாம். வீடியோ எடுக்கிறேன் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னா, ஆனால் இதில் வந்து நம்ம ஷூ இல்லாமல் இல்லை பாட்டா இல்லாமல் தான் நடக்க வேணும். வெயில் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் சரியாக சுடுது. சிலை இருக்கு, பெரிய பிரம்மாண்டமா இருக்குங்க. இதுல இருந்து பார்க்க நேரில் பார்க்க சரியான பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே நம்ம சுத்தி அடிச்சுட்டு வரோம். இந்த விகாரையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுர மாவட்டத்தை ஆட்சி செஞ்ச மகாசேனன் கட்டத் தொடங்கி அவருடைய மகன் முதலாவது மகாசேனன் கட்டி முடிச்சிருக்கிறார். அப்படியே இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து செங்கலாலாம் கட்டியிருக்கிறாங்க. இது முதல் கட்டுப்பட்ட கட்டுமானம், எல்லாமே செங்கலால் கட்டுப்பட்டிருக்கு. இந்த தூபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 93.3 மில்லியன் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்காமங்க.
இந்த தூபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 அடி உயரம் கொண்டதாங்க. அதோட இதோட அடிப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,33,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக காணப்படும். இந்த மொத்த பரப்பளவு, இந்த வளாகத்துடைய மொத்த பரப்பளவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.5 ஏக்கர் கிட்ட காணப்படுது. இதுலையும் வந்து புத்த சிலை இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக நல்ல மதிய டைமில் வந்துட்டோம். சரியான ஒரு வெயில், சரியான வெயில் சுட்டெரிக்குது பாருங்கள். அந்த வெயிலுக்குள்ளே இதுக்குல நடக்கிறன்றது வந்து சரியாக ஹீட்டாக இருக்குது. ஏண்டா வெறுங்காலோடனு நம்ம நடக்க வேண்டியிருக்கு. ஆ சுட்டுச்சுட்டா. இதில் பாருங்கள், இது ஹிஸ்ட்ரியா என்னென்னு தெரியலை. அவங்களோட சிங்கள லாங்குவேஜில் அடிச்சிருக்கு, ஆனால் என்னென்னு தெரியலை. சிங்கிள் லாங்குவேஜில் இருக்குது. இங்கே அவங்க அதே மாதிரி இங்கே இருக்குது. இதில் என்ன லாங்குவேஜில் இருந்திருக்கும், அதே அழிபட்டுருக்கு, என்ன மாதிரி ஒன்றும் தெரியலை. பார்ப்போம். அப்படியே பாருங்க, இந்த இதுலேயும் பௌத்த புத்தர் ரசியில் இருக்குது பாருங்கள். இந்த நம்ம போகிற இந்த முன்னுக்கு இருக்கிற இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற கட்டிடத் தொகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புத்த சிலை மற்றும் புத்த சில அடையாளங்கள் அதுகள் வந்திருக்கும். அதை நம்ம அப்படியே இந்த இதுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும். நம்ம முதல் அதில் வந்த என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இதிலையும் ஒன்று இருக்குது பாருங்கள். இதாலையும் நம்ம வரலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இங்கே பக்தர்கள் பாருங்கள் அப்படியே வராங்க. இதுதானே நம்ம வந்த என்ட்ரன்ஸ் இல்லையே, அங்கே எல்லாம் இருக்கு. இதை பாருங்கள், பச்சை பசையிலன்னு இருக்கு பாருங்க. இந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெதவனராம கோயில் விகாரைக்கு எதிரில் இருக்கிற படிமடி கோயில்னு சொல்லி இதை சொல்கிறதான். இதை நம்ம ஒரு அப்படி பார்ப்போம். இதெல்லாம் சிதைவடைஞ்சான்ருக்கு. இந்த படிமடி கோயில் இருக்கு, அதில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே என்னவா இருக்கும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி இருக்கு. தண்ணி எப்படின்னா பாறைகளை செதுக்கின மாதிரியோ, கற்பாறையிலே பட்டு பொக்ஸ் பொக்ஸாக செதுக்கிருக்கு. அதுக்குள்ளே குழி தோண்டின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிற்கிது. இது மழை தண்ணியாக நிற்கிது அப்படியே. இது படிமடி கோயில்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசேலன் இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது பச்சை பசேலன்னு.
இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் வரலாறு கவிகை மடம், சாரி கவிகை மாடம் அல்லது வட்ட வடிவமான கூரை கொண்ட செங்கற்களாலான இந்த படிமடி கோயில் கடிகை கோயிற்பாணி கட்டடக்கலை மரபு சார்ந்ததாகும். இது அனுராதபுர அரசு காலத்தில் பிற்பகுதிக்குரிய கலை மரபாகும். 27 அடி உயரமான கற்றூண்களான கதவு நிலை, கற்பிலைகள், மத்மபீடம், தாமரைப்பீடம் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்ட நோக்கில் இங்கு பிரமாண்டமாக நின்ற திருக்கோல படிமம் ஒன்று இருந்திருக்க வேண்டும். கற்பலகைகள் தரைத்தளத்தில் பாதிக்கப்பட்ட கருவறை சுற்றுலை என்னன்னு சொன்னால் வாசிக்கணே தெரியாதுல்ல, அந்த சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே அடிக்கு, அந்த அது அலுமினியம் மாதிரி இருக்குது, அந்த அலுமினியம் இதில் அப்படி அந்த சூரிய ஒளி அடிக்குதுங்க, அது அப்படியே கண்ணுக்கு சூரிய ஒளி தெருக்கி வாசிக்க முடியாமல் இருக்குது எனக்கு. அது என்னன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு.